மார்கரெட் யூசனாரின் நாவலின் தமிழாக்கம் அதிரியன் நினைவுகள். மொழிபெயர்த்தவர் எழுத்தாளர் நா கிருஷ்ணா. பாகம் 8. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எளிய சிப்பாயொருவனின் குறிப்பிட்ட சில தீரச் செயல்கள் கவனத்தை பெறாமல் போவதற்கு வாய்ப்பிருந்தது. ஆனால் அவைகளே என்னுடையதெனில் ரோம் நகரில் நற்பெயரையும் இராணுவத்தில் ஒரு வகையான கீர்த்தியையும் பெற எனக்கு உதவி இருக்கின்றன. தீரம் மிக்கதென சொல்லப்பட்ட எனது பெரும்பாலான செயல்பாடுகள் பயனற்ற சூரத்தனங்கள் என்று வேறில்லை. சற்று முன்பாக ஏறக்குரிய புனித நிலையில் வைத்து பூரிப்புடன் குறிப்பிட்டவற்றிலும் கூட என்னுடைய சந்தோஷத்திற்கும் பிறர் கவனத்தை பெறவும் எதையும் செய்ய தயார் என்கிற இழிவான குணம் என்னிடம் இருந்ததென்பதை இன்று வெட்கத்தோடு அறிய வந்தேன். இப்படித்தான் இலையுதிர் காலத்தில் ஒரு நாள் நான் பட்டாவியா வீரர்களுக்குரிய சாதனங்களின் பெரும் பாரத்துடன் மழை காரணமாக வெள்ளப்பெருக்குடன் ஓடிக்கொண்டிருந்த தானியோபூ நதியை துணிச்சலுடன் குதிரையில் கடந்தேன். இத்துணிவுமிக்க காரியத்தில் தீரச் செயல் என்று ஒன்றிருக்குமானால் அப்பெருமைக்கு என்னுடைய குதிரை காரணமின்றி நான் அல்ல. ஆனால் பைத்தியகாரத்தனமான இது போன்ற காரியங்களை நிகழ்த்திய இந்த காலகட்டம் துணிச்சலிலுள்ள பல்வேறு அம்சங்களை வேறுபடுத்தி பார்க்க எனக்கு கற்றுக் கொடுத்தது. எப்பொழுதும் என்னிடம் இருக்க வேண்டுமென நான் விரும்பும் தைரியம் அலட்டி கொள்ளாதது, பற்றற்றது, உடலிச்சைக்கு கட்டுப்படாதது, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் மனத்தை சமநிலையில் வைத்திருப்பதில் கடவுளுக்கு நிகரானது. அதுபோல ஒன்றை என்றோ அடைந்து விட்டோம் என்பதாக தெரிவித்து என்னை நானே கொண்டாடிக் கொள்ளப் போவதில்லை. பிற்காலத்தில் அசரென்று நம்பி நான் உபயோகித்த துணிச்சல்களில் சில மோசமான நாட்களில் வாழ்க்கையை பொறுப்பற்று குறை காணும் வகையிலும் நல்ல நாட்களில் கடமை உணர்வை ஊட்டும் வகையிலும் இருக்க போக நான் இரண்டாவது வகையுடன் ஒட்டி கொண்டேன். இருப்பினும் வெகு விரைவில் தொடர்ந்து ஆபத்தை நான் எதிர்கொள்ள நேர்ந்தபோது குறை காணும் பண்பும் கடமை உணர்வும் ஒரு அசட்டு துணிச்சலுக்கு இடம் கொடுத்தன. மனிதனின் ஊழ்வினையும் விசித்திரமானதொரு பரவசமும் கைகோர்த்த வகை அது. அந்த வயதில் இப்படி ஒரு துணிச்சல் போதைக்கு இடைவிடாமல் அடிமைப்பட்டு கிடந்தேன். வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருப்போடு விளையாடுவது மரணத்தை எதிர்பார்த்து அல்ல. உண்மையில் அங்கு மரணம் என்ற ஒன்று இல்லை. காரணம், மனிதன் தன்னுடைய தீரச் செயல்கள் ஒவ்வொன்றிலும் மரணத்தை ஏற்க மறுக்கிறான். இருந்தும் அப்படி அவன் அடைய நேரிட்டிருப்பின் ஒருவேளை அதை அறியாமல் பெற்றிருக்கலாம். அந்த வகையில் அவனுக்கு அது ஒரு அதிர்ச்சி அல்லது எதிர்பாராத தாக்குதல் மட்டுமே. தேய்ந்து போன இந்த உடலின் தவிர்க்க இயலாத முடிவினை தீர்மானிக்க பல வழிமுறைகள் இருக்கலாம். எனது மனதில் ஓடிய இரண்டு சிந்தனைகளே, ஒன்றை எனது சொந்த மரணத்திற்கு இன்று அர்ப்பணிக்கிறேன் என்பதை எண்ணி பார்க்கிற போது கசப்புடன் புன்னகிக்க வேண்டி உள்ளது. இதே மனிதன் இளைஞனாக இருந்த காலத்தில் கூடுதலாக சில ஆண்டுகள் உயிர் வாழ தவறினால் வாழ்க்கையில் பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்கிற கவலையில் ஒவ்வொரு நாளும் தனது எதிர்காலத்தை பணயம் வைத்தான். தனது புத்தகங்களுக்காக மன்னிக்கப்பட விரும்பும் ஒரு அதீத எழுத்தறிவு படைத்த இராணுவ வீரனின் கதையாக மேற்கூறியவற்றை கட்டமைப்பது எளிது. ஆனால் இராணுவ வீரன் குறித்த இந்த எளிமையான பார்வையில் தவறுகள் உள்ளன. ஒருவர் மாற்றி ஒருவரென பலவிதமான மாந்தர்கள் எனக்குள் வாசம் செய்து என்னை ஆட்டி படைத்திருக்கின்றனர். ஒருவரும் நீண்ட காலம் இல்லை. ஆனால் என்னுள் புகுந்த கொடுங்கோலன் மாத்திரம் விழுந்த குறுகிய காலத்திலேயே எழுந்தவன் அதிகாரத்தை திரும்ப பெற்று மீண்டும் என்னுள் அமர்ந்து விட்டான். அவ்வகையில் எதையும் திறம்பட செய்யும் ஆற்றல், இராணுவ நெறிமுறைகளில் வெறித்தனமான அபிமானம், இவற்றோடு யுத்தமற்ற காலங்களில் தன்னுடைய சக மனிதர்களுடன் சந்தோஷமாக நாட்களை கழிக்க தெரிந்த ஓர் இராணுவ அதிகாரி, கடவுள்களை குறித்து கவலைக்குரிய கனவுகளில் ஆழ்ந்திருக்கும் ஒரு மனிதன், கனப்பொழுது மயக்கத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் ஒரு காதலன், தமது கூடாரத்திற்கு திரும்பிய கணத்தில் விளக்குழியில் வரைபடங்களை பரிசீலித்து உலகம் போகும் போக்கு குறித்து தமக்குள்ள கசப்பை ஒழிக்காமல் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்ட கர்வம் மிக்க ஓர் இளம் இராணுவ அதிகாரி, பின்னர் ஒரு எதிர்கால ராஜதந்திரி, இப்படி அனைத்து வகையான மாந்தர்களையும் என்னுள் குடியிருக்க அனுமதித்திருக்கிறேன். இவர்கள் தவிர அரண்மனை விருந்தில் பிறர் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக மது அருந்த சம்மதிக்கும் ஒரு இழி பிறவி, அபத்தமான நம்பிக்கையில் சகட்டுமேனிக்கு ஒரு பதிலை தெரிவிக்க தெரிந்த ஒரு விடலை பருவ இளைஞன், வார்த்தைகளை கவனத்துடன் உபயோகிக்க தவறி
சமயத்தில் நல்ல நண்பனை கூட இழக்க தயாராக இருந்த ஓர் உளறல் ஆசாமி. படைவீரனுக்குரிய அடிப்படையான கிளாடியேட்டர் கடமைகளை எந்திரத்தின் துல்லியத்துடன் நிறைவேற்றிய ஒரு சராசரி இராணுவ வீரன் போன்றோரும் என்னுள் குடியிருந்தனர் என்பதையும் மறக்காமல் இங்கே நான் குறிப்பிட வேண்டும். மேலே குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மத்தியில் காலியான இருக்கையை நிரப்ப வந்த ஜென்மமும் ஒன்றுண்டு. வரலாற்றில் இடம் பிடிக்க போதாத அவ்வுருவத்திற்கு பெயர் கிடையாது. பிற அனைவரையும் போலவும் என்னை போலவும் இருந்த ஒன்று என்கிற போதும் எளிய விளையாட்டு பொருள், சரியாக சொல்வதெனில் ஒரு ஜடம். கூடார கட்டிலில் கிடந்தபடி ஏதோ ஒரு வாசத்தில் திளைக்கும் தேனியின் ஓயாத ரீங்காரத்தை ஏனோ தானோ என்று காதல் வாங்கிய வண்ணம் அவ்வப்போது வீசும் காற்றினால் சலனப்படும். பிறகு என்னுள் மெல்ல மெல்ல புதியவர்கள் பணியில் சேர்ந்தார்கள். அவர்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நாடக குழு நிர்வாகியையும் மேடை இயக்குனரையும். எனது நடிகர்களின் பெயர்களை நான் தெரிந்து வைத்திருந்தேன். காட்சிக்குள் அவர்கள் வருவதும் போவதும் நம்பத்தகுந்த வகையில் இருந்தது. பயனற்ற வரிகளை நீக்கினேன். பயனாக மோசமான விளைவுகளின் விழுக்காட்டினை தவிர்க்க முடிந்தது. இறுதியாக நாடக அரங்கின் தொடக்க உரையை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதையும் கற்றுக்கொண்டேன். காலப்போக்கில் இவை என்னை வடிவமைக்க உதவின. எனது இராணுவ வெற்றிகள் மன்னர் திராயனை போன்ற மா வீரர்களிடத்தில் பகை உணர்வை ஏற்படுத்தி இருக்க வாய்ப்பில்லை. துணிவென்ற மொழியை மட்டுமே உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடியவராக அவர் இருந்தார். அதன் சொற்கள் நேரடியாக அவர் நெஞ்சத்தை தொட்டன. என்னை தம்முடைய வலது கையாக, ஏன் கிட்டத்தட்ட ஒரு மகனாகவே கருதினார். அதன் பின்னர் எங்கள் இருவரையும் முழுமையாக பிரிக்கின்ற வகையில் எந்த சம்பவமும் குறுக்கிடவில்லை. என்னை பொறுத்தவரை அவரது கருத்துக்களை பற்றிய எனது ஆரம்பகால ஆட்சேபனைகளை அவர் இராணுவத்தில் வெளிப்படுத்திய போற்றத்தக்க மேதமையை அறிந்த மாத்திரத்தில் குறைந்தபட்சம் தற்காலிகமாக ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து பின்னர் மறக்கவும் செய்தேன். கைதேர்ந்த நிபுணர்கள் செயல்படும் விதத்தை காண்பதில் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி. பேரரசர் அவரது தரப்பில் ஈடிணையற்ற ஒரு வகையான சாதுரியமும் அதனை நன்கு கையாளக்கூடிய திறமையும் பெற்றிருந்தார். மினர்வியன் லெஜியன் படைப்பிரிவுக்கு தலைமையேற்க வேண்டி இருந்தது. அனைத்து வகையிலும் மிகவும் புகழ்பெற்றதொரு படைப்பிரிவு. இரும்பு வாயில்கள் என்கிற பகுதியிலிருந்து எதிரிகளின் பாதுகாப்பு அரண்களை அழிக்க நான் நியமிக்கப்பட்டிருந்தேன். சர்மி செகட்டுசா கோட்டையை சுற்றி வளைத்த பின் பேரரசரை பின்தொடர்ந்து நிலவர மண்டபத்திற்குள் சென்றேன். அங்கு மன்னன் டெசபல் ஆலோசகர்கள் தங்கள் இறுதி விருந்தில் லஞ்சுண்டு மாண்டிருந்தனர். இறந்த மனிதர்களின் இந்த விசித்திரமான குவியலுக்கு தீ வைக்க அரசர் என்னை கேட்டுக்கொண்டார். அன்று மாலை யுத்த களத்தின் செங்குத்தான சரிவு நிலத்தில் வைத்து நெர்வா மன்னர் அவருக்கு அளித்திருந்த வைர மோதிரத்தை எனது விரலுக்கு மாற்றினார். மன்னன் திராயனுக்கு பிறகு அதிகாரத்திற்கான வாரிசு நான் என்பதை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தும் பிணையாக அது இருந்தது. அன்றைய இரவு நான் மகிழ்ச்சியாக உறங்கினேன். மக்கள் பரவலாக என்னை அறிய தொடங்கி இருந்தார்கள். அதனால் ரோம் நகரில் இரண்டாவது முறையாக நான் தங்க நேரிட்ட போது ஒருவித பரவச உணர்வுக்கு ஆளானேன். அத்தகைய உணர்வுக்கு திரும்ப ஆளானது வெகு காலத்திற்கு பிறகு எனது ராஜயோக நாட்களில். ஆனால் இம்முறை சற்று திடமாக. மன்னர் திராயான் 2 மில்லியன் செஸ்டேஷூஸ்களை மக்களுக்கு வழங்கவென்று என்னிடம் கொடுத்தார். உண்மையில் அர்ப்பணம் போதாது. ஆனால் செல்வத்தில் கொழித்து அதனை நிர்வகிக்கும் பொறுப்பிலும் இருந்து வந்த எனக்கு பணத்தை பற்றிய கவலைகளே அப்போது இல்லை. பிறர் மனதை புண்படுத்தி விடுவேனோ என்கிற மோசமானதொரு அச்சம் வெகுவாக என்னிடம் குறைந்திருந்தது. கன்னத்தில் இருந்த ஒரு தழும்பை சாக்காக வைத்து கிரேக்க தத்துவ ஞானிகளிடம் காண முடிகிற குறுந்தாடியை நானும் வைத்திருக்கிறேன். ஆடை விவகாரங்களில் எளிமையை கடைபிடித்தேன். அப்போக்கு முடிசூட்டி கொண்ட பிறகு மிதமிஞ்சி போக கை காப்புகள், வாசனை தைலங்கள் உபயோகித்தல் போன்றவை கடந்த காலத்திற்கு உரியவை ஆயின. தவிர எளிமை ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமே அல்ல என்றானது. நாளடைவில் எளிமைக்கென்றே பழகி கொண்டேன். விலை உயர்ந்த கற்கள், அவற்றை சேகரித்த கையுறை அணியாத கைகள் என காண நேர்ந்த போது எளிமைக்கும் பிறவற்றுக்கும் இடையிலான வேறுபாட்டை உணர்ந்து அதனை நேசிக்கவும் செய்தேன். ஆடைகள் விஷயத்திற்கு வருகிறேன். திரும்பியவனாக மக்கள் மன்றத்தில் பணியாற்றிய வருடங்களில் தீர்க்க தரிசனத்துக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் ஒரு சம்பவம். அன்று மோசமானதொரு காலநிலை. பொது மேடையில் பேச வேண்டும். கொலுவா மக்களின் தடித்த மழைக்குரிய கம்பளி அங்கியை உடுத்தாமல் டோகா அங்கியோடு உரையாற்ற வேண்டிய கட்டாயம். பெய்த மழை நீர் அங்கியின் மடிப்புகளை
வடிகாலாக பயன்படுத்தி கொண்டு வந்தது. இன்னொரு பக்கம் கண்களில் வடியும் மழை நீரை தவிர்க்க என் கை கொண்டு ஓயாமல் நெற்றியை துடைத்துக் கொள்ளச் செய்தேன். ரோம் நகரில் மழையில் நனைவதும் ஜலதோஷம் பிடிப்பதும் சக்கரவர்த்திக்குரிய சிறப்பு சலுகையாக இருக்க வேண்டும். காரணம், டோகா அங்கியுடன் வேறு எதையும் கூடுதலாக அவர்கள் அணியும் உரிமை அவர்களுக்கு இல்லை. இந்நிலையில் அன்றைய தினத்திலிருந்து அப்பகுதியில் சில்லறை விற்பனையில் ஈடுபட்டிருந்த பெண்களும் தர்பூசணி விற்பனையாளர்களும் நான் மழையில் நனைந்ததை வைத்து எனக்கு சக்கரவர்த்தி ஆகும் அதிர்ஷ்டம் இருப்பதை தீர்த்த தரிசனமாக உணர்ந்திருந்தார்கள். இளமை காலம் என்றதும் அடிக்கடி நாம் பேசுவது கனவுகளை அன்றி அப்பருவகால கணக்கீடுகளே அல்ல. அவற்றை அதிகம் மறந்து விடுகிறோம். அவையும் கனவுகளே என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். பைத்தியக்காரத்தனத்தில் கனவுகளுக்கு எவ்விதத்திலும் அவை குறைந்தவை இல்லை. ரோமானிய விழாக்களில் அவ்வாறான கணக்கீடுகளுடன் நட்பெயருக்கான போட்டா போட்டியில் நான் ஒருவன் மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த இராணுவமும் இறங்கியது. அப்படி ஒரு இலட்சிய பாத்திரத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நானும் ஏற்றேன். என்றாலும் ஏற்ற பிறகு பாத்திரத்தில் ஒன்றையும் பிறர் உதவியின்றி தொடர்ந்தும் பாத்திரத்திற்குரிய வசனத்தை பேசவும் ஒருபோதும் என்னால் முடிந்ததில்லை. செனட்டின் நடவடிக்கைகளை குறிப்பெடுக்கும் கியூரேட்டர் பதவி அலுப்பு தரும் பணி என்கிற போதும் அதை சரிவர நிறைவேற்ற ஒப்புக்கொண்டேன். அனைத்து சேவைகளையும் பயனுள்ளதாக மாற்றினேன். ஒரு சக்கரவர்த்தியின் வார்த்தை சிக்கனம் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடும். ஆனால் தலைநகர் ரோம் வாழ்க்கை என்பது வேறானது. இலக்கிய ரசனையில் கிட்டத்தட்ட என்ன அளவிற்கிருந்த மகாராணி புளோட்டின் மன்னர் திராயனிடம் அவருடைய உத்தியோகபூர்வ பேச்சுக்களை தயாரிக்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைக்க வற்புறுத்தினார். மகாராணியின் நற்காரியங்களில் இது முதன்மையானது. இது போன்ற பணிகளை சந்தோஷத்துடன் செய்ய பழகியவன் என்பதால் என கிட்டவற்றை நன்றாகவே செய்தேன். பணியின் ஆரம்ப காலத்தில் சிரமங்கள் இருந்தன. அப்போதெல்லாம் என்ன பேசுவது அல்லது எப்படி கோர்வையாக பேசுவது என்கிற ஞானமின்றி இருந்த செனட்டர்களுக்கு வேண்டிய பேச்சுகளை தயாரித்தளிப்பேன். அவர்களோ தங்கள் சொந்த உரையை ஆட்சி இது போன்ற நினைப்பில் திளைப்பார்கள். மன்னர் திராயின் பொருட்டு ஆட்சிய இப்பணியில் கிடைத்த இம்மகிழ்ச்சி, 10 வயதில் மேடை பேச்சுக்கென பயிற்சிகளை மேற்கொண்ட போது கிடைத்த மகிழ்ச்சிக்கு நிகரானது. எனது அறையில் தனித்து கண்ணாடி முன் நின்று அவ்வுரைகள் என்னுள் ஏற்படுத்துகிற மாறுதல்களை அறிய முயல சக்கரவர்த்தியாகவே என்னை கற்பிதம் செய்து கொள்வேன். உண்மையில் அடாவடி காரியங்களில் எனக்கு போதாமை இருந்தன. ஆனால் அப்பாரத்தை என்னுள் இருந்த மற்றொருவர் தோளில் ஏற்றிய போது என்னால் எளிதாக செயல்படுத்த முடிந்தது. சக்கரவர்த்தி மனதில் உதிக்கும் கருத்து எளிமையானது, ஆனால் தெளிவற்றது. அவ்வகையில் இருண்மையானதும் கூட. இருந்தும் அவற்றுக்கு நான் நன்கு பழகி கொண்டேன். அவரை காட்டிலும் அவரது எண்ணத்தை நன்றாக புரிந்து வைத்திருந்தது நான் என்பதில் எனக்கு பெருமையும் கூட. மன்னர் படையெடுப்பின் போது உரைகளில் கடைப்பிடிக்கும் பாணியை செனட் அவை உரைகளிலும் பிரதிபலிக்க விரும்பினேன். செனட்டின் வழக்கமான உரைகளில் இருந்து மாறுபட்ட அவற்றுக்கு நானே பொறுப்பு. அவ்வாறே மன்னன் திராயன் தமது அலுவலக அறைக்குள் இருக்க நேரிடும் நாட்களில் அவர் சார்பில் உரையை செனட் அவையில் நான் வாசிப்பேன். ஆனால் எப்படி உச்சரிக்கிறேன், என்ன வாசிக்கிறேன் என்பது பற்றிய விவரங்களில் அவர் அக்கறை கொள்ள மாட்டார். இந்நிலையில் குறைகளுக்கு இடமின்றி எனது உச்சரிப்பு பின்னர் ஒலிம்போஸ் துன்பியல் நாடக பாத்திர வசனத்தின் பெருமைக்கும் உதவியது. ஏறக்குரிய இந்த இரகசிய ஏற்பாடுகள் எனக்கும் பேரரசருக்கும் இடையில் நெருக்கத்திற்கு வித்திட்டதோடு நம்பிக்கையையும் பெற்று தந்தன. ஆனால் என் மீதான பழைய விரோதம் அவரிடம் குறையாமல் இருந்தது. எனினும் தம்மோடு இரத்த பந்தம் கொண்ட இளைஞன் ஒருவன் ராஜ்ய விவகாரங்களில் போதிய அனுபவம் இல்லை என்கிற போதும் தாம் நினைத்தது போலவே அரசாங்க சேவையில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருப்பதும் எதிர்காலத்தில் தமதிடத்திலிருந்து கடமையை தொடர இருப்பதையும் நினைத்து வயதான மன்னர் அடைந்த மகிழ்ச்சி தற்காலிகமாக என் மீது கொண்டிருந்த வெறுப்பை விலக்கிக் கொண்டது. இம்மகிழ்ச்சி கணிசமாக மன்னரிடம் வெளிப்பட்டது. சர்மிசகிதுசா போர்க்களத்தில் அவ்வுற்சாகம் அடுக்கடுக்கான பல அவநம்பிக்கைகளில் அப்போது உடைத்திருந்தது. ஒருவேளை அதற்கு காரணமாக இருக்கலாம். மேலும் நான் என்ன நினைக்கிறேன் எனில், பெரும் மனவேதனையை அளித்த சச்சரவுகள் எங்கள் மனப்பாங்கிற்கு இடையிலான வேறுபாடுகள் என்பவற்றை தவிர மன்னர் முதிர்ந்த வயதும் அவ்வயது மனிதர்களுக்கென்றுள்ள மனப்போக்கும் கூட என்னை வெறுக்க போதுமானவை. இருந்தும் இவற்றுக்கும் மேலாக வெறுப்பு அவரிடம்
அழுந்த காலூன்றி கொள்ள ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். மிகவும் இன்றியமையாத ஊழியர்களை கூட அரசர் தமது உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு வெறுத்தார். எனது விஷயத்தில் பணியில் அர்ப்பணிப்பும் ஒழுங்கின்மையும் கலந்தே இருந்தன. அரசர் இதனை நன்றாக புரிந்து கொண்டிருந்தார். செய்யும் பணியில் எவ்வித குற்றமும் காண முடியாத வகையில் எனது பணியை நிறைவேற்றவும் செய்தேன். அதுவே என்னை சந்தேகிக்கவும் காரணமாக அமைந்து என்னிடம் அவருக்கிருந்த மனக்கசப்பை வெளிப்படையாக அறிய நேர்ந்தது. எனது சேவையின் அவசியம் கருதி மன்னர் திராயனுடைய உறவின் முறை பேர்த்தியை எனக்கு மனம் செய்து வைக்கும் ஏற்பாட்டில் மகாராணி இறங்கிய போது இல்லறத்தை நடத்துவதற்குரிய நற்பண்புகள் எனக்கு இல்லை என தெரிவித்து மன்னர் அதனை கடுமையாக எதிர்த்தார். மணப்பெண் 15 சிறுமி என்பதில் ஆரம்பித்து கடந்த காலத்தில் அரசாங்க கருவூலத்தில் நான் பட்டிருந்த கடன்கள் வரை எனது திருமணத்தை எதிர்ப்பதற்கு காரணங்களாக அவரிடம் இருந்தன. பேரரசி இத்திருமணத்தை நடத்தியே தீர்வதென உறுதியாக இருந்தார். இத்தூண்டிலில் நானும் சிக்கினேன். மணப்பெண் சபீன் 15 சிறுமி என்கிற போதும் ஓரளவு வசீகரமாகவே இருந்தாள். ஏறக்குறைய தொடர்ந்து நான் வெளியில் தங்க நேர்ந்ததால் இம்மண வாழ்க்கை ஓஹோ வென்றில்லை. அதனால் எரிச்சலுற்றேன், உபத்திரவத்திற்கும் ஆளானேன். இன்றும் அதை நினைத்து பார்க்க கடினமாக உள்ளது. இருந்தும் தனது லட்சியத்தில் குறியாக இருந்த 28 வயது இளைஞனுக்கு அன்று அது தோல்விக்குரிய விஷயமே அல்ல. தொடரும். பிற்குறிப்புகள். பட்டாவியா பண்டைய ரோமானிய பேரரசு எல்லையில் வாழ்ந்த மக்கள், இன்றைய நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள். மினர்வியல் லெஜியன் ஜெர்மானிய பழங்குடி மக்களுக்கு எதிராக போரிட பேரரசர் டொமீட்டியன் திரட்டிய படைப்பிரிவு. பின்னர் திராயான் தேசியர்களுக்கு எதிராக இப்படைப்பிரிவை உபயோகப்படுத்தி கொண்டார். சர்மிசகெட்டுசா பண்டைய கிரேக்கத்திற்கு உட்பட்ட டேஸ் மாகாண தலைநகரம். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.